Hello friends, welcome to our channel Coding Tamil. Today we will talk about a video. I already put a video on the image of resize. Image resize is a good thing. We will put the input image on the size of the image. And then width and height and resize. We will put the DAM variable in the variable. 200, 300. That is width and height. Okay, wow. 200,6300 ன்னு சொல்லி அதான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிற டைமென்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஹெச்டி இமேஜாக எடுத்தனால தான் நம்மளால் வந்து போன வீடியோலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபுல் இமேஜ் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, விசிபிளாக இல்லை. ஸோ வி நீட் டு சேஞ்ச் தி டைமென்ஷன் அக்கார்டிங் டு டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஆப்ஷன். ஓகே, ஸோ தென் இது பார்த்திங்கன்னா ரீசைஸ் resize is our variable is equal to cv2.resize keyword. Okay, we have an img in the video mari, img in image viking image and image vandu na inga call panikiren and image variable call pannittu comma dam potturen appo enna agum unga dimension vechi and image vandu resize agum. Okay, va adha na vandu show panni paakuren cv2.im show nu potu show panikalam. அந்த ஷோ பண்ணக்கான ஃப்ரேம் வந்து நான் ரீசைஸ்டு இமேஜ்னு கொடுத்துருக்கேன். இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த இமேஜ் ஹோல் இமேஜாக நம்மளால் பார்க்க முடியல. நம்ம இந்த இமேஜில் வந்து நம்மளுக்கு காம்பேக்டபுளாக நம்மளுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு ஃபுல் இமேஜும் வந்து கவர் ஆகி தெரியுது. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இமேஜ். இப்போ நான் வந்து வித்தும் ஹைட்டும் தனித்தனியாக ரீசைஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இது ஆப்ஷன் காமிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் இமேஜ் வாங்குகிறோம்ல, அதை வாங்குறத வந்து நீங்கள் சைஸ் வந்து எனக்கு எவ்வளோ பிக்சல் இருக்குதுன்னு உங்களுக்கு தப்போ தெரியலன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் IMG வேரியபிளில் வந்து நீங்கள் இமேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வேரியபிள் டாட் ஷேப்னு கொடுத்தீங்கன்னா அதோடய எவ்வளோ டைமென்ஷன், அது வந்து கலர் இமேஜாக இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படிங்கிறது மொதக்கூட உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே பண்ணும். நான் பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்து உள்ளே வந்து டைமென்ஷன் ஒரிஜினல் டைமென்ஷன் நீங்கள் அதை என்னென்ன கொடுத்துக்கலாம். ஸோ ஒரிஜினல் டைமென்ஷன் ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்துட்டு இமேஜ் டாட் ஷேப்னு நான் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணியிருந்தீங்களோ அது அவங்க வந்திருக்கு, ஒரிஜினல் டைமென்ஷனுங்கிறது வந்திருக்கு. அது போக நம்மளோட இன்புட் இமேஜோட பிக்சல் சைஸ் வந்திருக்கு, கமா 3 இருக்குது. 3 உங்களோட கலர் இதை ஆர்ஜிபியை டிபெண்ட் பண்ணுது. சப்போஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 வராது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தை வந்து நான் வந்து மாற்றி காட்டுறேன். வித்தை வந்து அதாவது ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபிக்ஸ்டு வித்தாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஹைட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஹைட்டை வந்து 300 வச்சுட்டேன், வித்தை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஸோ ஐஎம் டாட் ஷேப் ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னா அது வந்து வித்துக்கானது, 1 வந்து அப்படியே கான்ஸ்டண்டாக நிற்கும் வித்து கொடுக்கும்போது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த 200 இதில் வந்து வித் அப்படியே இருக்குது, ஹைட் மட்டும் உங்களுக்கு வந்து 300 சேஞ்ச் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து வித்தை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறது. சப்போஸ் எனக்கு மாற்றி பண்ணணும்னா நீங்கள் ஹைட்டை வந்து ஹைட்டில் வந்து என்ன பண்ணணும்னா 0 வச்சுக்கணும். ஓகேவா, ஐஎம் டாட் ஐஎம்ஜி டாட் ஷேப் ஆஃப் 0 கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பிக்ஸ் வித்து வேணுமோ அவ்வளோ வித்து கொடுத்துக்கலாம். அதை கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த டைமென்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் வித் ஹைட் 2 ஆகிருக்கு. ரன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு மீன்ஸ் அந்த ஒரிஜினல் ஹைட்டே இருக்குது, வித்து வந்து உங்களுக்கு 200 இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் ஹைட்டு வித்து ரெண்டும் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன். மார்ஃபாலஜி ஆப்ரேஷன்னால் வந்து என்னென்னா
ஒரு இமேஜில் இருக்கிற நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் பிளாக் அண்ட் ஒயிட் டு ஆர்ஜிபி கன்வர்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜ் ப்ராசஸிங்கில் எடிட்டிங் ஆப்ரேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.